ஹாய் ப்ரோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளையா டிஜிட்டல் இளையராஜா. இன்றைக்கி ஒரு பிக்சர் ஆக்சுவலாக எனக்கு ஒர்க்கில் நீங்கள் ஏதாவது நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக ஒரு அப்டேட் கொடுக்கலாம், ஒர்க் கொடுக்கலான்றதுக்காக இந்த பிக்சருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஃபிலிம் தான் இது, அந்த அளவுக்கு குவாலிட்டி கிடையாது. நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த பிக்சர் இது குங்கி சார் நம்ம கிளாஸுக்காக யூஸ் ஆகும், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கின்றதுக்காக இந்த பிக்சர் இருக்கேன். இதை வந்து ஒர்க் பண்ணுறது எப்படின்னு ரொம்ப இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸ் ஃபுல்லாக வீடியோஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ரொம்ப கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் சேனல் பார்க்க முடியும். ஃபஸ்ட் வாங்க நம்ம எல்லாம் நம்ம சேனல் போகலாம். ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோ தக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து ஒரு பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன். தென் நெக்ஸ்ட் இதான் ஃபோட்டோ கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண பிறகு நம்ம பண்ண வேண்டிய ஃபஸ்ட் ஒர்க் நான் என்ன பண்ண டூப்ளிகேட் போட்டுருக்கேன். தென் நெக்ஸ்ட் அந்த ஷோல்டர் மட்டும் ஷர்ட் மட்டும் கட் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணிக்கேன். நெக்ஸ்ட் அதில் ஸ்கின் டோன் மட்டும் லைட்டாக கட் பண்ணி ஸ்கின் கலர் சேஞ்ச் பண்ணிக்கேன். கலர் கரெக்ஷன், அதாவது அது எப்படி கலர் கரெக்ஷன் நம்ம சேனலில் கேட்கறது நிறைய வீடியோஸ் இருக்குது கலர் கரெக்ஷன் எப்படின்னு, அந்த சேனலே பார்த்துங்க. தென் நெக்ஸ்ட் ஹேரை மட்டும் தனியாக கட் பண்ணி அதுக்க கலர் கொடுத்துருக்கேன். அந்த கலரில் பிளாக் கலர் கண்ட்ரோல் எம் கொடுத்து கலர், அதாவது கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா ரைட்டு பிளாக் மூவ் பண்ணிங்கன்னா பிளாக் வரும், அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் சேர்ந்த உடனே ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்மெஜ் பண்ணி ஃபேஸ், அதாவது இந்த ஸ்மெஜ் காட்டுற பாருங்கள். இது எல்லாமே சேர்ந்தால் ஸ்மெஜ் ஓகே. இது தென் நெக்ஸ்ட் எப்படி ஸ்மெஜ் பண்ணுற வீடியோ இருக்குது பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் இது கோண்டமணி அவரோட ஸ்பேஸ் ஸ்மெஜ் பண்ணியிருக்கேன், அதுதான் ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் இப்போ ரஜினி ஃபிலிம் ஒர்க் பண்ணுறது மட்டும் பாருங்கள், அவரோட ஹேர் ஒர்க் பண்ணியிருக்கேன், லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். கவுனமணி அவரோட ஹேர் ஒர்க் பண்ணியிருக்கேன். டோட்டலாக ஒட்டு மொத்தம் இந்த ஒர்க் எப்படின்னா ஏதாவது ஒர்க் அவுட் புட் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரதுன்னா இந்த வீடியோவில் கொடுக்குற விஷயம் இதான், நம்ம எடுத்த ஒர்க் கொடுத்த ஃபோட்டோஸ் சேர்த்துருக்கோம் லோ குவாலிட்டி, அந்த குவாலிட்டி எப்படி டிஜிட்டல் மாடல் நம்ம எப்படி கொடுக்குறோம். ஹேர் பாருங்கள் எல்லாமே ஸ்டெப் பை ஒவ்வொரு ஹேரும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தனி தனியாக இருக்கும் எல்லாமே, கண்ணு அந்த மீசு மாதிரி கொண்டு ஒர்க் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாமே செப்பரேட் செப்பரேட் ஒர்க், எல்லாமே தனித்தே லேயர். விரிவாக இதை பற்றி எப்படி ஒர்க் பண்ணுது இந்த வீடியோ இருக்குது, வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட் பிஃபோர் ஆஃப்டர் சேனலில் போகும்போது தெரியும் உங்களுக்கு வீடியோ பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த கேட்டகரி எடுத்தேன்னா ஒரு காமெடியாக இருந்தாலும் பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அட்ராக்ஷனாக இருக்கும். தான் இந்த யாருமே பண்ணிக்க மாட்டாங்க, ஃபஸ்ட் டைம் நான் பண்ணிடலாம், இப்போ ட்ரை பண்ணேன். இந்த பேக்ரவுண்டை நம்ம கொஞ்சம் நம்ம கலர் டிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்தேன், அவ்வளோ. இப்போ பாருங்கள் இப்போ ஒரிஜினல் கார்டு தெரியும் எப்படி இந்த ஃபோட்டோ எப்படியா இருக்கு பாருங்கள். இது நம்மளோட ஒர்க், இது இப்படி இருந்தாலும் ஓகே, பேக்ரவுண்ட் போட்டாலும் ஓகே. பேக்ரவுண்ட் போட்டு ஒரு மேலே மேலே கவர் பண்ணி எம்பிளேயர் இதை விஷயம். இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக தொடர்ந்து பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். உங்களுக்கு எதாவது வீடியோ தேவைப்படா இந்த இந்த ஒர்க்குக்கு இதை வேணும்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நமக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஜஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிறேன், கம்மியான ரேட் தான். டைரக்ட் கிளாஸ் எடுத்தேன், உங்களுக்கு தேவையான விஷயங்களை என்கிட்ட தெரிஞ்சுங்க, என்னை யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.